வணக்கம் மிஸ், நான் உங்கள் விலை சிஸ்டர். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் பொட்டேட்டோ ஃப்ரை கிரேவி செய்யலாம், வாங்க பார்க்கலாம். அடுப்பை தக்கலாம், கடாய் வைக்கலாம், எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த கடாயில் சோம்பு, கசகசை, மிளகு, துருவின தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணலாம். தேங்காய் நல்லா சேர்ந்துச்சு. இப்போ பூண்டும் புளியும் போட்டு வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அம்மியில் வச்சு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைக்கலாம். மசாலா அரைச்சு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றலாம், கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து வதக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு தேங்காய் அளவு தண்ணி ஊற்றலாம். கத்திரிக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வெந்துட்டு இருந்தால் நம்ம வதக்க வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது, கம கமன்னு சூப்பராக இருக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஏற்கனவே பசியாக இருக்குது. இந்த குழம்பு வாசனையில் இன்னும் கொஞ்சம் பசி எடுக்குது. நான் போயிட்டு சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.